வருஷத்துக்கு முன்னாடி நான் நினச்சி கூட பார்க்கல, நம்புங்க. நான் இப்படிலாம் மாறுவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன், நீங்களும் இறைவனை நோக்கி தான் போகணும்னு நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அனுபவிங்கன்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், இதுதான் எண்டு பயிற்சி, இதுக்கு மேலே பயிற்சியே கிடையாது. இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா அப்படி? புருஷன் சரியில்லையா, பயிற்சி பண்ணுங்கள், சரியாயிடுவாங்க. பொண்டாட்டி சரியில்லையா, பயிற்சி பண்ணுங்கள், சரியாயிடுவாங்க. குழந்தைங்க சரியில்லையா, பயிற்சி பண்ணுங்கள், சரியாயிடுவாங்க. பணம் வேணுமா, பயிற்சி பண்ணுங்கள், பணம் வந்துடும். குழந்தை வேணுமா, பயிற்சி பண்ணுங்கள், குழந்தை வருங்க. என்னங்க எப்படிங்க நம்புறது, நீங்கள் பண்ணுங்க. ஒரே மாத்திரை ஹீல்ஸ் எவ்ரி திங். இந்த ஒரு மாத்திரை எடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கை மொத்தமும் அழகாக, அற்புதமாக, ஆத்மார்த்தமாக, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மாறிவிடும், மாறிவிடும், மாறிவிடும். வணக்கம் விஷ்ணு பிரதர். நான் 2021 செப்டம்பரில் வந்து சென்னை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். 2 டேஸ் கிளாஸில் நீங்கள் மிகப்பெரிய தெளிவாக சொல்லியிருந்தீங்க. வாழ்க்கைன்னா என்ன, ஏன் பிறந்தோம், இறைவனோட உணர்வு நிலையில் எப்படி இருக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. நான் பரம்பொருள் தீட்சை எடுத்து அதை பண்ணிகிட்டே இருக்கிறேன். சில டைம்ஸ் நான் இடையில விட்டு விட்டு பண்ணாலும் ஆனால் தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கேன். அதே சமயம் வந்து கருணையாகவும் இருக்கிறேன். எங்கள் வீட்டு ரோட் சைட் பீப்புள்ஸ்க்கு வந்து நான் ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது மூலிமா பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்குது. அந்த மாற்றமே நம்மளோட வாழ்க்கையின் மாற்றமாக இருக்குது. எங்களுக்கு என்ன தேவை, பொருளாதார சூழ்நிலை, அது எல்லாமே இறைவன் எங்களுக்கு தானாக செய்கிறாரு. இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் கோடி நன்றிகள் பிரதர். குருவே சரணம். குருவே சரணம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த தவம் செய்ய 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 சக்தி வாய்ந்த மனிதர்களாக மாறிவிடுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நினச்சி கூட பார்க்க முடியாத ஆற்றலை எல்லாம் நீங்கள் பெற்று விடுவீர்கள். நாலரை வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினச்சி கூட பார்க்கல, நம்புங்க. நான் இப்படிலாம் மாறுவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. இப்போ என்னால் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, பட் அதனால் என்னால் வெளிப்படையாக சொல்வதற்கு விருப்பமும் இல்லை, நான் சொல்லவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான் நம்பிக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டேன், அதை உணர்ந்துட்டேன், அதை டச் பண்ணிட்டேன், அதை ஃபீல் பண்ணிட்டேன். நான் அதுலேயே வாழ்ந்துட்டுருக்கேன், அந்த தன்மையிலேயே இருக்கேன். அதை உணர்ந்ததனால்தான் சொல்கின்றேன், நம்புங்கள், 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 நம்புங்கள். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன், நீங்களும் இறைவனை நோக்கி தான் போகணும்னு நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அனுபவிங்கன்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சுருங்க. நீங்கள் இந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த சக்தியும் இந்த வலிமையும் இந்த ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. உங்கள்கிட்ட போய் சொல்லி எனக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. முதல்ல பயிற்சியே சொல்லித்தர மாட்டாங்க, உண்மையான பயிற்சி. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த பயிற்சிக்கு அப்புறம் பரம்பொருள் யோகத்தில் பயிற்சியே கிடையாது. ஓப்பன் சேலஞ்ச். யாராவது அப்படி சொல்ல முடியுமா? எந்த மார்க்கத்துலையாவது சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு வாங்க ஒரு பயிற்சி, ரெண்டாவது வாங்க ஒரு பயிற்சி, மூணாவது வாங்க மூணாவது பயிற்சி. முதல்ல இதெல்லாம் சரி பண்ணுங்கள். 12 வருஷம் கழிச்சு உயிரோடு இருந்தீங்கன்னா கடைசி பயிற்சி. நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், இதுதான் எண்டு பயிற்சி, இதுக்கு மேலே பயிற்சியே கிடையாது. இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா அப்படி? இது என் பெருமைக்கு சொல்லலை. நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சியினுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைத்தையும் உங்களால் அடைய முடியும். ஆனால் முதல்ல அதுக்கு உருப்படியாக பயிற்சி பண்ணணும். நீங்கள் புருஷன் சரியில்லையா, பயிற்சி பண்ணுங்கள், சரியாயிடுவார். பொண்டாட்டி சரியில்லையா, பயிற்சி பண்ணுங்கள், சரியாயிடுவாங்க. குழந்தைங்க சரியில்லையா, பயிற்சி பண்ணுங்கள், சரியாயிடுவாங்க. பணம் வேணுமா, பயிற்சி பண்ணுங்கள், பணம் வந்துடும். குழந்தை வேணுமா, பயிற்சி பண்ணுங்கள், குழந்தை வருங்க. என்னங்க எப்படிங்க நம்புறது, நீங்கள் பண்ணுங்க, பண்ணுங்க. நம்ப முடியாத மாபெரும் விஷயங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய வலிமை இந்த பயிற்சிக்கு உண்டு. ஏன் அப்படின்னா மனம் ஒருநிலைப்பட்டு கேட்கும்போது உங்களால் பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். மனம் ஒருநிலைப்படாமல் கேட்டீர்கள் என்றால் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட வாங்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுவீங்க நீங்கள். ஏன்னா மனம் ஒருநிலைப்படவில்லை. மனம் ஒருநிலைப்பட்டு அந்த நேரத்தில் எதை கேட்டீர்கள் என்றாலும் இந்த பிரபஞ்சம் வாரி வாரி கொடுக்கும். எல்லாரும் உங்களுக்காக வேலை பார்ப்பானுங்க.
இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு வேலைக்காரனா மாறிடு. எதுக்கு வேலை பார்க்குறானுங்கனே தெரியாமல் வேலை பார்ப்பானுங்க. என்றைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா, எங்கேயாவது ரோட்டில் போயிருப்பீங்க, டக்குன்னு ஒருத்தர் வருவார், ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு நிற்கிறீங்க, ஒருத்தர் வருவார் வந்து எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பார். நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் எப்படி நடக்குது? எங்கள் டிக்கெட்லாம் ஒரு மேட்ரா, டிக்கெட்டும் மேட்ரு தான், அன்னைக்கு டிக்கெட் தானே பெரிய விஷயம் உங்களுக்கு. உங்களது ஏக்கம் ஒருலைப்பட்டது அன்றைக்கு, உங்களோட ஏக்கம் டிக்கெட் கிடைச்சே தீரணுன்ற ஃபுல் ஃபோக்கஸ். அது என்ன பண்ணுது, அந்த எனர்ஜி எமிட் ஆகி அது ரேடியேட் ஆகி வெளிப்பட்டு, அந்த எனர்ஜியும் ரேடியேஷனும் வெளிப்படும் போது அந்த ஆறால் எவன் இருந்தாலும் அவன் எவன் எக்ஸ்ட்ரா டிக்கெட் வச்சுருக்கானோ அவன் மனசில் போய் மாற்றத்தை ஏற்படுத்திடும். ஏன், அந்த ஏக்கம் அந்த உருக்கம் அந்த ஃபோக்கஸ். எவன் வீக்காக இருக்கானோ அவனை போய் டேப் பண்ணுது, டேப் பண்ணுவோம், டிக்கெட்டை கொண்டு வந்து அவனே தெரியாமல் கொடுத்துட்றான். என்னனே தெரிலங்க, டிக்கெட் கொடுக்கணும்னு தோணுச்சு வச்சுக்கங்கன்னு கொடுத்துருவான். புரியுதா ஏதாவது நான் சொல்கிறது? பஸ்ஸில் நின்றுக்கிட்டே போவீங்க, இல்லை எம்ஆர்டியில் நின்றுக்கிட்டே போவீங்க, டக்குன்னு உங்களை பார்த்தோன்னே என்ன தோணும்னே தெரியாது, பரவாயில்ல உட்காந்துக்குங்க அப்படிமானு சொல்கிறானுங்களா இல்லையா? அவன் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு உதவி பண்ணக்கூடிய மனநிலையில் இல்லாத ஒருத்தனாக இருந்தால் கூட உங்களது ஏக்கம் உங்களது உருக்கம் எப்போது உண்மையாக இருக்கின்றதோ அந்த மாற்றத்தை அது ஏற்படுத்தும். உங்கள் கர்மாபடி இப்போ ஒருத்தவங்களை கொலை பண்ண வரான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாசிட்டிவான மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா கொலை பண்ண வரவனு கூட மைண்ட் செட் மாறி பேசாமல் போயிடுவான். இப்போ பிரச்சனை என்னென்னா, கர்மாவை பூரா இழுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். எப்படி இழுக்கிறீங்க? நல்ல வைப்ரேஷன் உங்ககிட்ட இல்லை, நல்ல வைப்ரேஷன் இல்லாதனால நல்ல வைப்ரேஷன் ரேடியேட் ஆகி எமிட் ஆக மாட்டேங்குது, உங்கள் பாடியிலேருந்து போக மாட்டேங்குது, போகாதனால கண்ட கர்மாந்தரத்தெல்லாம் உரியிறீங்க, இழுக்கிறீங்க, எல்லா நெகட்டிவிட்டியும் இழுக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஒஸ்ட் விஷயத்தே நினைக்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட விஷயங்களை மட்டும் ஈர்த்து 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 நெகட்டிவிட்டி மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது, பாசிட்டிவிட்டி நடக்கவே மாட்டேங்குது. இப்போ சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு நீங்கள் காரணமா, உங்கள் புருஷன் காரணமா, நீங்கள் காரணமா, உங்கள் பொண்டாட்டி காரணமா? உங்களுக்கு இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பது தெரிய மாட்டேங்குது. எப்போ இந்த வாழ்க்கையை எப்படி வாழணுன்றது தெரியுதோ அத்தனையும் உங்களுக்கு கிடைத்து விடும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபோக்கஸ். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் எப்படின்றது தெரிய மாட்டேங்குது. பயிற்சி பண்ணும்போது, பரம்பொருள் யோகம் பண்ணும்போது அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கும். யூ வில் கெட் தட் ஃபோக்கஸ். You are always thinking in the mode of getting something, but when you come to know that before getting, having focus is most important, and then you will attract everything very easily in a fraction of a second. Because attached to nothing, connected to everything. Needing nothing attracts everything. எப்போது உங்களால் ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அப்போதுதான் இந்த பிரபஞ்சத்திலேருந்து நிறையா நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் கொடுக்காம எடுக்கணும் 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 எடுக்கணும்னு மட்டும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கர்மா கூடவே சேர்ந்து வரும். புரிஞ்சுதானே சொன்னது? புரிஞ்சா? ஆனால் இதுக்கு மேலே எளிமையாக கிளாஸ் எடுக்க முடியாது. நான் இருக்கிறதுலே காம்ப்ளிகேட்டடான தத்துவங்களை ஏற்றி இறக்கி இருகால் உரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்னா தூக்கி போட்டு என்னை மிதிச்சிருவீங்க. நீ என்னடா என்னடா வந்ததுலேருந்து பாட்டு பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கானே, நமக்கு ஒன்றுமே புரியலையே, நம்மளே பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட வந்து சித்தர் பாடல்களாக பாடிட்டு இருக்கானே, உங்களால் ஒன்றுமே தெரிஞ்சுக்கவே முடியாது. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் எளிமையான முறையில் சொல்லி கொடுத்து விட்டேன், இனிமேலும் சொல்ல போகிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஞான பாதைக்கு நீங்கள் முதலில் செல்ல வேண்டுமென்றால் முதலில் இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கணும். இவ்வளோ நாள் அனுபவிச்சனே அப்போ எனக்கு நிறைவை தரலையே அப்படின்னா விழிப்புணர்வோடு அனுபவிக்க வேண்டும். இந்த பயிற்சி தான் பொருள் அடைகிறதுக்கும், இந்த பயிற்சி தான் உயிரை அடைவதற்கும், இந்த பயிற்சி தான் இறைவனை அடைவதற்கும். ஒரே மாத்திரை ஹீல்ஸ் எவ்ரிதிங். இந்த ஒரு மாத்திரை எடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கை மொத்தமும் அழகாக அற்புதமாக ஆத்மார்த்தமாக நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மாறிவிடும், 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 மாறிவிடும். இப்போ இதோட வேல்யூ தெரிஞ்சுதா? என்ன பயிற்சி பண்ணும்போது என்ன நடக்குது? பயிற்சி பண்ணும்போது எனர்ஜி ஃபீல்டாக நீங்கள் மாறுறீங்க, பிரபஞ்ச சக்தியை மொத்தமும் உறிஞ்சு உங்களுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. வச்சுக்கும் போது மனம் ஒருநிலைப்பட்டு கேட்கும்போது அந்த எனர்ஜி உங்களுக்கு வேணுங்கிற மொத்தத்தையும் ஹிட்டன் ரியாலிட்டியிலேருந்து ஃபிசிக்கல் ரியாலிட்டிக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துருது. திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ட்ரூத். இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் செயல்படுகிறது. கிளியர்?
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.